அப்படி அந்த குருபரம் குத்தே பாடி பெருபாடு மாதிரி
அழைத்து
நமது உமா பார்வதி ஆனவள் தச்சகன் வீட்டில் பிறந்து 5 வயது ஆகிவிட்டது. தச்சகன் வீட்டில் குழந்தையாக பிறந்து 5 வயது ஆகிவிட்டது. 5 வயது ஆகிவிட்டது. ஆமா, இந்த நேரத்தில் திருமணம் முடிக்க வேண்டும் என்று தமிழர் தவம் செய்கின்றார். தவம் செய்கிறார். ஆனால் சர்பரை அயத்து போய் பெண் கேட்டு வருவார் என்று சர்பரைக்கு இடத்தில் தெரிவித்தார். யார் பரமதன தெரிவித்தார் தெரிவித்தார். அப்போது பெண்ணிடத்தில் தச்சகாபுரம் சென்று உங்களுக்கு பரமசிவனுக்கு பெண் கொடுப்பதற்கு யார் வந்து தடமில்லை அப்படி தெரிவிக்கின்ற நேரத்தில் 3 நாள் முன்னதாக எங்கள் வீட்டுக்கு தச்சகாபுரத்துக்கு வந்து திருமண கல்யாணத்துக்காக. ஆமா, அப்படி சொல்லிட்ட உடனே பரமசிவன் ஆனவர் என் தந்தையானவர் நந்திகேஸ்வரனும் நந்திகேஸ்வரன் இன்னும் தேவர் மூவர் யாவற்றமான பேர்களும் ஒப்பந்தவர தச்சகாபுரத்துக்கு சென்றாங்க. கல்யாண காட்சி காண வேண்டும் என்று. ஆமா, 3 நாள் முன்னதாக போய் கல்யாணம் பண்ணுங்க. 3 நாள் முன்னதாக போறோம். ஆமா, அப்படி போன உடனே அப்போ எல்லாருக்கும் சாப்பாடு நடந்தது. ஆமா, ஒரு கல்யாணம் தந்தையாக பண்ணுவார் நந்திதேவர். ஆமா, முன்னதாகவே செல்கிறேன் ஒய்தி வெடிந்த பிறகு வந்து கல்யாணத்தை அப்படி என்று தெரிவித்தார். ஆமா, அப்போது தெரிவித்த நேரத்தில் அந்த சாதம் கல்யாணம் முடிஞ்சா பெரிய முடியலையா தச்சகாபுரம். ஆமா, சாப்பாடு நிறைய அப்படி ஜனம் போனா சாப்பாடு சாப்பிட்டு சத்தம் போறாது. அப்படி சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் என் தந்தையானவர் நந்தியாசுரன் என்ன சமமாக எல்லாரும் கூட உட்கார்ந்து சாப்பாட்டுல உட்காந்து ஏனென்றால் மக்கள் உணவு அறிந்த வேண்டும் என்று அறிந்த நேரத்தில் அந்த தச்சகபெருமன் என்ன செய்தான் அடையா சென்றாளா நீயோ ஈ குலத்தார் எங்க கூட வந்து நீ சமமா சாப்பிடுற மாடு நியாயமா நீ ஒரு மாடு அப்படி என்று என் தந்தையான நந்தீஸ்வரனை அந்த கோட்டை எலையை எடுத்துதான் வந்து தச்சகபெருமன். ஆமா, அப்போது என் தந்தையானவர் ஒரு ஈகுலத்தான சமமா நம்ம கூட உட்கார்ந்த வாசல் காக்கக்கூடிய நந்தி பயல் அப்படி என்று அவன் மனதில் கொண்டு இவனை தச்சகபெருமை போட்ட இலையை எடுத்துக்கிறான். அப்போது என் தந்தையானவர் அவர் மனதோடு நினைத்துக் கொண்டு என் தந்தையார் கைலகிரிக்கு சென்றார். அப்படி சென்றார். சென்றவுடனே அந்த மனவரத்துக்கோடு கைலகிரிக்கு அமர்ந்திருந்தார். அப்படி அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் நமக்கோ வயது 5 வயது இனிமே இந்த செங்கோல் நம்மளால் நடத்த முடியாது. ஆமா, ஆட்சி செய்ய முடியாது. நமக்கு பிறகு வயதாயிடுச்சு நினைத்து மூத்த பிள்ளையை அழைத்தார். அண்ணனாகிய மூத்த பிள்ளையை அழைத்தார். அப்படி மூத்த பிள்ளையை அழைத்த உடனே ஆனால் தன்மையை மூத்த பிள்ளை நான் செய்யக்கூடிய செங்கோலை அந்த பரம கடவுளுக்கு வாசல் காக்க வேண்டும் என்று தெரிவித்தார். உன் தந்தையாக பட்டவர் நந்திதேவர் மூத்த பிள்ளை தெரிவித்தார். அப்படி தெரிவிக்கின்ற நேரத்தில் அந்த மூத்த பிள்ளை என்ன செய்தார் தெரியுமா? என்ன நலமாக பேசி அந்த என்ன திராவிட என்ன செஞ்சது இந்த சொம்பு இருக்குது. ஆமா, தாவாடை சொம்பு அப்படி களவாடி நேரத்தில் அடையா சண்டாள பையா உங்களுக்கு நான் பொறுப்பை கொடுக்க வேண்டும். அந்த கைவாடத்தை
ஓ கனவு ஆ ஆ எதுக்கு சத்னார் விவாசம் பண்ணி